Hi, hello, welcome to Good Morning, Good Noon, Good Evening, Good Night. All cute girls and smart boys are running US. You are listening with me on US Tamil FM. Adima kelunga, adima jayapadunga. Idhu uga show, Kollywood Masala. இனி நம்ம மசாலா பேக்கெட்ல நிறைய பேக்கெட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசாலா சார் தீர இந்த மசாலா எடுத்து உங்களுக்காக வீசி அப்படி வாரி எறிகிறேன். அதை வாங்கி நீங்க கேப்சர் பண்ணி ஜாலாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கோலிவுட்ல நடக்கிற டெரிஃபிக்கான நியூஸ்ல எப்பவுமே கேட்கணும்னா எப்பவுமே நீங்க கேட்கணும் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கூட ஃபியூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட கிளியிருது. கிளி சொல்லு, கி கி கிளி கதிச்சு பாத்தீங்களா? இந்த கிளி தான் நம்ம கிட்ட இருக்குது. அந்த கிளியை வச்சுதான் நம்ம ஃபுல்லாத்தையும் கோலிவுட் நியூஸ்ல கேதர் பண்ணுறோம். பத்தும் பத்தமா காலையில் எழுந்தோடனே பாகிஸ்தான் தீவிரவாதி பால் பயிடு வாங்குறதுக்காக பால் கடைக்கு போகும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தாழ மாட்டேறானப்போ இந்த மாதிரி சூப்பரான ஒரு படத்துல கான்செப்ட் வச்சு பண்ணுங்க. மறக்க முடியாத அளவுக்கு மூணு பாட்டு தெரியா கேட்டதுக்கு அப்புறம் டே போய் சொல்லாதரா அப்படின்னு சரி ஓகே லைட் விடுங்க. ஸ்டூடியன் பண்ணிருக்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மீ ஹரி ஆன் கோலிவுட் மசாலா. செகண்ட் சரி மசாலா பாக்ஸில் இன்னும் மசாலா இருக்குது. ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அதாவது சப்ப வடிவல் கார்டு பண்ணிருப்பார், அதனால 70 வயசானாலும் உனக்கு குசுப்பு குறையில வர எதுக்காக அதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறேன் நியூஸ் தான் நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. அதாவது வெற்றிக்கணியை பறித்து சில வருடங்களாகவே கதாநாயகியாகவே தக்க வைத்துக் கொண்ட தன் பதவியை இன்று விட்டு தருமாறு அன்புடன் அழைக்கிறோம் அப்படின்னு யாருன்னா நோட்டீஸ் பண்ணாக்கூடோ. இல்லை இல்லை, நான் இன்றைக்கும் வந்து யங் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிக்கிறாங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு இன்றைக்கி வந்து நகி பேட்டா, இது பேட்டா எங்கேவா தராங்க, எல்லாம் மாசம் சாப்பிடுவதோ அதுவும் பொங்கல் புளியதுரை போட்டு கழிச்சு போடுறாங்க. அது வரை சொல்லிட்டு இருக்கிறது அம்மாருக்கும் மம்மிக்கே துமாரோ கல்கட்டா ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம திருசா அவங்க அம்மா திருசா அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ காட்டுற பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எத்தனை வருஷமா டுடே 17 டைம்ஸ் யூ டெல் அபவுட் திஸ் ஐ ஹேவ் எ ரெக்கார்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட். சார் அவங்க கிட்ட வந்து நீ எத்தனை வாட்டி இதே மாதிரி சொல்லணும், எங்களால் கஷ்டமா இருக்குது. நாங்கள் திருசா கல்யாணம் எத்தனை வாட்டி எழுது, கடந்த 5 6 7 8 எத்தனை வருஷமா நாங்கள் எழுதி இருக்குது இதே மாதிரி அப்படின்னு சொல்ல கேட்டுக்கிறாங்க. அதுக்கு நம்ம திருசா சொல்லியிருக்காங்க, ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ், நான் சொல்லவே இல்லைப்பா, யார் இதெல்லாம் கிரியேட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னு தெரியலன்னு திருசா சொன்னாலும் திருசா அவங்க அம்மா உள்ள திருசா தான் சொன்னா, நான் நீங்க காட்டுற பையனை நான் கல்யாணம் பண்ணிடுறேன் அப்படின்னு திருசா தான் சொன்னா சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிடுறேன். யார் என்னப்பா நடக்குதுங்க, அவங்க முதல்ல திருசா பற்றி ஒரு ரிவ்யூஸ் வந்துருச்சு. இதே மாதிரி டெய்லியும் அழகழகாக நீங்களே கிரியேட் பண்ணிங்களே சொல்லுங்கள், நான் அதை அப்படியே வெளில விட்டு ஜாலியாக சொல்லுங்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான நியூஸில் கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா எப்பவுமே நீங்கள் ஸ்டேடியம் பண்ணணும். யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக ஜெப் பண்ணுங்கள் வித் மீ ஹரி ஆன் கோலிவுட் மசாலா. சூப்பரான மூணு பாட்டு வந்து கேட்டு ஜம ஜாலியாக ஜெப் பண்ணுங்க. சூப்பரான ரெண்டு வாரம் கேட்டு அப்புறம் ஒன்னும் ஸ்டேடியம் பண்ணிருக்கிற யூஎஸ் தமிழ் எஃப்எம் மதி மக்களுங்க அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மீ ஹரி ஆன் கோலிவுட் மசாலா. காலையில் எஞ்சோன்னு அவனுக்கு 1000 பிரச்சனை வருவான், ஆனால் அதையும் தாண்டி காலையில் எஞ்சோன நியூஸ் பேப்பர் பார்க்காம ராசி பலன் பார்க்குற ரமேஷ் அங்கிள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இல்லை இல்லைப்பா இந்த படத்துக்கு வச்ச டைட்டில் தான்ப்பா சரியில்லை, அதுதான் ஒரே ராசியே இல்லை, டெய்லியும் ராசி பலன் பார்க்குறேன் ஆனால் இந்த படத்தை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஜோசிகாரன் போய் கேட்டால் கூட, இல்லை சார் நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பற்றி நீங்கள் டைட்டில் மாற்றி ஆகணும், அப்போ தான் வந்து ஏன் போல போகணும் அவனு சொல்கிறதுக்கு இவரும் அப்படியே தலையாடிட்டு சரி டைட்டில் மாற்றில அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்குள்ளலாம் வச்சு பேசியிருக்காங்க. யார் நம்ம பிரபு சலமன் சாரு. அது என்ன படம், அது என்ன படம் நீங்க எல்லாம் கேட்டுங்களா, அது நம்ம தனுஷ் நடிக்கிற அந்த படம். அந்த படம் பேர் என்னப்பா, சரி அந்த படம் பேர் இல்லையா, அவன் வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்க ஆக்டர்ஸ் தான் நடிக்கிறாங்க. அந்த படம் தான் வந்து பிரபு சலமன் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படம் தான் இந்த பிரச்சனைலாம் சந்திச்சுட்டு தான் நிறைய படம் தான் வந்து எவ்வளோ பிரச்சனை சந்திக்கும் ஆனால் டைட்டில் ராசி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பிரபு சலமன். வாட் அ ஸ்வீட் பாய். இந்த மாதிரி கிளிகிளிப்பான நியூஸ்லாம் அப்படின்னு கேட்கணும், இது ஒரு கிளிகிளிப்பா அப்படின்றியா அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி கிளிகிளிப்பான நியூஸ்லாம் கேட்கணும்னு வச்சுன்னா எப்பவுமே நீங்கள் ஸ்டேடியம் பண்ணுறோம் யூஎஸ் தமிழ் அதிகமாக கிளங்க அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. அவனு நிறைய மசாலா நியூஸ்லாம் வந்துருந்தது. சூப்பரான பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, ஜாலியாக கேட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இது இல்லைனா ஜாலியாக அப்படிங்கிறா சும்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்களேன் அவனுங்களேன் மீறி. சூப்பரான பாட்டு கேட்டதுக்கு ஒரு திரும்பி ஸ்டூடியன் பண்ணிக்கிறீங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம் மதிமா கிளங்க அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க வித் மீ ஹரி ஆன் கோலிவுட் சினிமாஸ் நீதான் ராகத்தில் பேசினுங்க அப்படின்னு சூப்பரான ஒரு பஞ்சு டயலாக் மாட்டேது. ஐயோ ஐயோ நான் சொல்லியாவளோ பானை செய்ய தேவை மண்ணு அடியே பொண்ணு ஊ மேலே தான் எனக்கு கண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நான் சொல்ல பவர் ஸ்டார் சொல்லிக்கிறாரு. லாங் டேக் பிக்கோர் அவ்வளோ கோலிவுட் பாய் ரொம்ப நாளாக காசப்ஸில் மாட்டாமல் இந்த பவர் ஸ்டார் திடீர் மாட்டிக்கிறாரு. எவ்வளோ சந்தோஷம் பற்றியா காசப் சொல்கிறதுக்கு.
இந்திய ரசிகர்களே பாதி ஜனத்தொகையில் இருக்கும் தன் ரசிகர்களை கொண்டுள்ள பவர் ஸ்டார் அவர்கள் சூப்பரா ஒரு படம் நடிச்சுக்கிறாங்க. அடுத்தது அதுல வந்து ஒரு ஹீரோயின் பத்தி இந்த வார்த்தை சொல்லிடுறாரா, எதுக்கு சொல்றாருன்னு தெரியல, அவரே சொல்றாரா இல்ல பக்கத்துல ஒரு கிரியேட் பண்ணி சொல்லி விட்டாங்களா தெரியல. இதுல இருந்து என்ன கருத்து தான் சொல்ல வரேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ணும் போது அது வேற லெவல்ல எடுத்துன்னு போயிடும். நம்ம ரொம்ப நாளா சும்மாவே இருந்தாலும் யூஸ் பண்ணாத த்ரோ பால் மாதிரி ஆயிடும், திடீர்னு யூஸ் பண்ணப்பட்டா அது அப்படிதான் பவர் ஸ்டார் திடீர்னு படம் நினைச்சு எல்லாம் நிறைய பேர் புறம் வந்துருவோம்ப்பா. இதே நம்ம பவர் ஸ்டார் சொல்லியிருந்தா லாஸ்ட்டா ஒரு பஞ்சு டயலாக் சொல்லி முடிச்சிருப்பாரு, பொறாமையோ பெருமையோ அதெல்லாம் நம்மளுக்கு தன்னால வரும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பவர் ஸ்டார் முடிச்சிருப்பாரு. சரி நானும் அதே மாதிரி இங்கே முடிக்கிறேன். அண்ட் இதுவும் நான் கேட்டிருந்தது யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கிளங்க அதிகமாக சேப் பண்ணுங்க, இன்னும் நிறைய காசப்ஸ்லாம் வந்துட்டு இருந்தாங்க. காசப் சொல்றது வேலையாக போச்சுப்போ, காசப்ஸ் கிடையாது நிறைய கோலிவுட் மசால் சில சில சூப்பர் விஷயம்லாம் வந்துருக்கு. ஆமாம் அஞ்சு கார் மொத்த வாங்கி சூப்பர் விஷயம்லாம் பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணி பேசணும். அடுத்தது வந்து நேர இது வர ஜாலியாக கிட்டே சேப் பண்ணுங்க. இது உங்கள் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கிளங்க அதிகமாக சேப் பண்ணுங்க. வித் மீ அரியான் கோலிவுட் மசாலா சூப்பரான படைக்கிறதுக்கு அப்புறம் இன்னும் ஸ்டேடியம் பண்ணிட்டுருக்கேன். யூஎஸ் தமிழ் அப்போ மதிமக்களுங்க அதிகமாக சேப் பண்ணுங்க. வித் மீ அரியான் கோலிவுட் மசாலா. மசாலா இப்போ ஒரு அருமையான மசாலா மசாலது. இப்போ அதாவது வீட்டில் எவனுக்குமே சேர்த்துல சாப்பாடு சேர்த்துலனா இந்த மசாலா எடுத்து போட்டு சினிமாஸில் செல்லம்மா க்யூட் கேர்ள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது நம்ம அஞ்சிகா மோத்துவாணி. அவங்கள பற்றி சொல்லுவாங்க கோலிவுட் சினிமாஸில் நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சூப்பரான லவ்வபிள் ஆக்ட்ரஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். அண்ட் அவங்கள பற்றி ஒரு ஸ்பெசிஃபிக்கான நியூஸ் என்னன்னா 25 சில்ட்ரனுக்கு வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்களா. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நம்மளால் நம்ம எஜுகேஷனே படிக்கல, அவங்க 25 குழந்தைக்கு எஜுகேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது நிறைய பொட்டன்ஷியலாம் போட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. அப்புறம் வந்து அவங்க வாங்குற படத்தோட சேலரியில் 30% வந்து சோஷியலுக்காக செலவு பண்ணாங்க. அதனால ஏழை குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே இதுவெல்லாம் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் ஆர்ஃபனேஜில் போயிட்டு அப்படி இப்படிலாம் பண்ணி கொடுக்குறது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் அவங்களை பற்றி கண்டுபிடிச்சிருக்கேன், அதாவது சப்போர்ட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா. சப்போர்ட்டிங் எதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, பிரஸ்ட் கேன்சருக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம அன்சிகா மோத்வானி. இட்ஸ் அவுடி ப்ரௌட் ஆஃப் யூ அன்சிகா மோத்வானி, எப்படி இருந்தாலும் நீ நல்லா இருமா. இட்ஸ் ஐ மேஜர் சுந்தரத்தை டெல்லி யூடோ யுவர் கியூட் கிளவ் லவ் கிளவ் கோலிவர் சினிமா இண்டிய கட்டியது காசு விஷன். கோலிவுட் மசாலாவில் இந்த மாதிரி நியூஸ்லாம் சொல்கிறது எவ்வளோ அசையாக இருக்குது, ஆனால் இந்த மாதிரி நியூஸில் கிடையவே மாட்டேதுப்பா. கோலிவுட் மசாலானா பொறுத்த வரைக்கும் காசப் காசப் காசப்னு அழகினா கிடையாது. அண்ட் இந்த மாதிரி சூப்பரான விஷயம்லாம் கேட்கணும் அவன், எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. நீங்களும் கேட்கணும் ஆசையப்பட்டீங்கன்னா எப்பயுமே கேட்டுருங்க யூஎஸ் தமிழ் இப்போ மதிமா கேடுங்க அதிகமாக ஜெப் பண்ணுங்க. வித் மீ அரியான் கோலிவுட் மசாலா. சூப்பரான அருமையான மூணு பாட்டு கேட்டது அப்புறம் ஒன்று ஸ்டேடியம் பண்ணிக்கிறேன். யூஎஸ் தமிழ் மதிமா கிளங்க அதிகமாக சாப்பிடுங்க. வித் மீ அரியான் கோலிவுட் மசாலா. நிழல ஆழாய வடை சொல்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் என் மதுவடையாக மசால் வடையான்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி கண்டுபிடியாத விஷயம் நிறைய விஷயம் நம்ம இந்தியாக்குள்ள இருக்குது. அதாவது கோலிவுட் சினிமாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சூப்பரான விஷயம் கண்டுபிடிச்சு, தமனாக்கு வந்து ஆந்திராவில் வாய்ஸே இல்லையாப்பா. ஓ மை காட், பாகுபலின்னு நினச்சாங்களே போய் எல்லாரும் ஆம்பியே கிளாப்ஸ்லாம் தட்டினாங்க போ தமனாவை பார்த்து, இப்போ தமனாக்கு வாய்ஸே இல்லையா. ஓ மை காட், மகேஷ் பாபு கூட அடுத்த படம் நினச்சிருக்கிறாங்க தமன்னா. ஆனால் அவங்க ஃபேன்ஸில் என்ன சொல்லிக்கிறாங்க, ஃபேன்ஸ் ஆஃப் தமன்னா வாட் சேயிங் அப்படின்னு ஒன்று போட்டு ஒரு கட்டமே போட்டுக்கிறாங்க. தமன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஓல்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டானுங்க. தமனா இது மனசு உடஞ்சி போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, திக்குன்னு அவங்க சம்பளத்தை கட் பண்ணி கீழே இறக்கிட்டாங்களாம். நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் நடிப்பம்பா அப்படின்னு ஒரு படம் இட்டு கொடுத்தோன்னா அடுத்த படத்தில் சம்பளம் ஏற்றிலான். இது செம்ம லாஜிக் இல்லை இது, பிரிட்டானிய கம்பெனிக்கு அப்படியே படத்தை கொடுத்து மாட்டாங்க. நீங்கள் எதுவும் இந்த மாதிரி தான் பண்ணாதீங்க ஓகேவா. ஓகே தமனா சூப்பர், ஆல் தி பெஸ்ட் ஆஃப் தி கெரியர் சக்ஸஸ் ஆஃப் தி நீனால அப்படியே பெஸ்ட் வீடியோ வச்சு யாரால் பாடி வாங்க முடியும், அதனால இப்படி தான் பேச பண்ணுவாங்க. இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி கண்ட்ரி ஸ்டேடியம் அதிகமாக ஒன்றும் இல்லை அப்போ என்னடா நீ இப்பெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு யோப்பா, அதான் சும்மா சொல்லுங்க ஜாலி சொல்லுங்க, அதான் நீங்கள் எதுவும் கேட்டு ஃபீல் பண்ணிக்காதீங்க. லக்ஷ்மி மேன் நடிப்பாங்க உங்களுக்காக போராடுவாங்க, இது ஒரு புரட்சி போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எங்கிருந்தாலும் வாழ்க, நீ என்ன பாட்டுலாம் பாடுகிற பாட்டு போட்டு சாவடிக்கிற அப்படின்னு சொல்லிடுறீங்களா. சரி உங்களுக்கான சூப்பரான பாட்டு வருது ஜாலியாக கேட்டு தாம ஜாலியாக பண்ணுங்க. ஏன்னா இது உங்களுக்கு கோலிவுட் மசாலா வித் மீ அரியான் யூஎஸ் தமிழ் ஃபம் அதிகமாக கேளுங்க அதிகமாக செக் பண்ணுங்க. வர வரும் போக்கெல்லாம் சரியில்லையே அப்படின்னு கிடையாது பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணிருந்தா புறாமப்பட்டிருக்காங்க. யார் இந்த புறாமப்பட்டவங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த புறாமப்பட்டவங்க நீ எல்லாம் நல்லா இருப்பியாளா அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா இருப்பேன் சத்தியமா நல்லா இருப்பேன்.
அதான் தெரியல, சிம்பு வீட்டில் இப்போ புதுசாக ஏதோ கார் நிற்குதுன்னு நினைக்கிறேன். அது யார் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணாங்க தெரியல. ஆண்டியா வீட்டில் ஒரு பெருசாக இப்போ காரும் நிற்குது, அது யார் கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏண்டா உனக்கு வேறு வேலையே இல்லையா இப்போ இதெல்லாம் நான் சொல்லுது அப்பா கோலிவுட் வாட்டர்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து கேதர் பண்ணி நியூஸில் சொல்லுங்கிறேன். அண்ட் இதை மாதிரி சூப்பரான காசுல கேக் கிடச்சிக்கணும். எப்பவுமே ஸ்டேடியம் பண்ணுங்க, யூஎஸ் தமிழப்ப மதிமா கேடுங்க, அதிகமாக ஜப் பண்ணுங்க. வித் மீ அறிவான் கோலிவுட் மசாலா. சிம்பு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதில் எப்படி ஒரு கார்லாம் வாங்கினது காரில் கிஃப்ட் பண்ணாரு தெரியல. சூப்பரான படிக்கிறதுக்கு அப்புறம் ஒன்று ஸ்டூடியன் படிக்கிறேன், யூஎஸ் தமிழ்ப்பம் அதிகமாக கிடைங்க, அதிகமாக ஜப்பனுங்க. வித் மீ அறிவான் கோலிவுட் மஸ். எனக்கு சம்பளமே தேவை, நான் ஃப்ரீயாகவே நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் அனவுன்மெண்ட் கொடுத்துக்கிறான். யார் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் எனக்கு எந்த சான்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அம்மா கேரக்டர் கொடுத்தாலும் பரவாயில்ல, அக்கா கேரக்டர் கொடுத்தாலும் தக்கச்சி கேரக்டர் கொடுத்தாலும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் இந்த தெய்வீகமாக கேரக்டர் கொடுத்தாலும் கொடுத்தாலும் அப்படியே சுவாமியே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா. யார் நம்ம இனியா? அப்போ நாங்கள் தான் யார்? சூனா பானா அடப்போமா நீ வேற இது மாதிரி வேறு பேசி கிடைக்கும். கூட எல்லாத்துமே கிடைக்கும். நீங்கள் வந்து உங்கள் தன்னம்பிக்கையை விட்டுறாதீங்க. இனியா உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், உங்களோட தீவிரமான ஃபேனு. எப்பா இது தண்டா நம்ம முல்ல ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லி காசு பண்ணுங்க. ஓகே, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் விட முயற்சியை விடாதீங்க. அண்ட் ஒன்று நல்லா ஃபிட்னஸாக பாடியை வச்சுக்கோங்க. அண்ட் இன்னும் நல்லா வந்து ட்ரிம் அண்ட் கிரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி உங்களை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணி சூப்பரான படம் டிஃப்ரெண்டான கேரக்டர்லாம் நடிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் இனியா சப்போர்ட் யூ ஆல்வேஸ். எத்தனை மட்டும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா அதையாவே சப்போர்ட் பண்ணிட்டு போயினே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நியூஸ்லாம் நீங்கள் கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எப்பவுமே நீங்கள் கேளுங்க, யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக சாப்பிடுங்க. வித் மீ அறிவான் கோலிவுட் மசாலா. சுட்டதை சுட்டுட்டாங்க லே கிருஷ்ணா கிருஷ்ணா என்னத்தை பா சுட்டாங்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டுங்கிறது யூஎஸ் தமிழப்பம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக ஜப்பனுங்க. வித் மீ அறிவான் கோலிவுட் மசாலா. என்னத்த விஷயத்தை சுட்டாங்கன்னா, அவன் வந்து படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த படம் வந்து இந்த கதையிலேருந்து சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா கதைப்பத்திரம் வந்து நான் எழுதின கதை இது வந்து என் கதை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சுட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு படத்துக்கு ஒருத்தர் கம்மி டைட்டாகிறான் ஆக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் தான் தெரியுதான் அந்த கதை வந்து சுட்ட கதைப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் அதை கொடுத்த கதை யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்புக்கு வந்து ஒரு டைரக்டர் கொடுத்துக்கிறாரு. சிம்பையே அறிவு பிரச்சனை இருக்காரு. நான் பாவம் சிம்பு வந்து அந்த கதையை கேட்டு ஓ சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன், நான் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லிட்டாரான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கதை வந்து சுட்ட கதை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கண்டுபிடிச்சு சொல்லிக்கிறாங்க. அதனால உசாரணம் சிம்பு இனிமேல் நான் வந்து உங்ககிட்ட கதையை கேட்க மாட்டேன். யூ கோர் த கோ த போய் த கோபாய்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாரு பொழுது சிம்பு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சொந்தமாக கதை எடுங்க, சொந்தமாக வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் டிசைன் பண்ணி ஒரு செம்மையாக பண்ணுங்கள். எங்கெங்கேயோ போக வேண்டியது நீங்கள் இப்பெல்லாம் சுட்ட கதைலாம் சொல்லிட்டு இப்பெல்லாம் வந்துட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு தரப்புலேருந்து ஒரு சூப்பரான கருத்தான விஷயமாக சொல்கிறார். தேங்க்யூ ஸோ மச் சிம்பு, இந்த மாதிரி ஒரு கருத்தான இன்ஃபர்மேஷன் சொல்லுது. எப்பவுமே நீங்கள் ஓப்பனாக பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வாகனம் நிறைய நீங்கள் ஓப்பனாக பேசணும், அப்போ தான் வந்து நான் வந்து உங்களை பற்றி நியூஸ்லாம் சொல்லுது எனக்கு சான்ஸ் கிடைக்கும். என்னடா பேசிட்டு கேடி இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்பவுமே ஸ்டேடியம் பண்ணுங்கள், யூஎஸ் தமிழகம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக ஜப் பண்ணுங்க. வித் மீ அறிவான் கோலிவுட் மசாலா. எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. சூப்பரான படிக்கிறது அப்புறம் ஒன்றும் ஸ்டேடியம் பண்ணிக்கிறேன், யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கிளைங்க, அதிகமாக சாப்பிடுங்க. வித் மீ அறிவான் கோலிவுட் மசாலா. ஆளுமா டோலுமா நீ என்னதான் கேட்டாலும் உனக்கு படம் தரமாட்டோமா அப்படின்னு சொல்லிடுறாரு டேரக்டர் சிவா. நம்ம வந்து அஜித் சார் வந்து வேதாளம் படத்தில் வந்து செம்ம தெரிஃபிக்காக தெரிக்க விடலாமா அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாரு. அந்த படம் வந்து சரியாக தெரியாயிட்டாயிடுச்சு. அதுக்கு யாருஜி அந்த படத்தை கேட்டா எதுக்கு நீங்கள் தரமாட்டீங்கன்னு அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இல்லை நான் அந்த படம் தரமாட்டேன், ஏற்கனவே அதை வந்து சுட்டப்போதும் நான் வந்து இங்கே எடுத்ததுனால திருப்பி அந்த படத்தை சுட்ட படத்தை சுட்டுட்டு திருப்பி அந்த படத்தை சுட்டுட்டு இருக்கு அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் எப்படி நான் ஒத்துப்பேன் அந்த படத்தை நான் தரமாட்டேன். ஏதோ உங்களுக்கே ஃபஸ்ட்டு புரித்தனது மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல இருக்கட்டும் என் படம் இல்லைனாலும் பரவாயில்ல அது இருக்கட்டும், இருந்தாலும் அந்த படத்தை தரமாட்டேன், நீங்கள் வேறு இருந்தால் கதை வச்சு எடுத்துக்கோங்க ஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது இதுக்கும் நம்ம அஜித் சாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் பாடையும் டீசெண்டாக ஏதோ ஒரு படம் வச்சுருக்காரு. அஜித் சார் நீங்கள் எப்பவுமே வந்து சிம்பிள் அண்ட் க்யூட்டு, எப்போ தான் வந்து இதெல்லாம் ரிலீவ் பண்ண போகிறீங்கன்னு தெரியல, எந்த ஃபங்க்ஷனுக்கும் வர மாட்டேங்கிறீங்க, அது கூப்பிட்டாலும் போக மாட்டேங்கிறீங்க, என்ன சார் நினச்சிருக்கீங்க, நீங்கள் அவனுக்கு படம் மட்டும் ஈட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க பார்த்தீங்களா. அந்த மனதைரியத்தை பாராட்டி உங்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். யூஎஸ் தமிழ் சிறப்பம் சார்பாக யூஎஸ் ஓடினி வேதிபலியான அவங்களை அரிஷ் பேசிட்டு இருக்குது. அண்ட் இது உங்கள் ஸ்டொக்கோலியூட் மசாலா. இன்னும் நிறைய கசப்ஸாக வந்து நேருது, கம்பு அப்படின்னு கேட்டு கம்பேக் கம்பேக்காக வந்து நேருது. இப்போ ஒரு பாட்டு வந்து ஜாலியாக கேட்டு தான் போங்க. அட்டகாசம் அமர்க்கலம் இதை தாண்டி வார்த்தையை இல்லாத அளவுக்கு நாங்கள் பாட்டு போட்டோம். இப்போ நீங்கள் கேட்டுங்கிறது யூஎஸ் தமிழப்பம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக சாப்பிடுங்க. வித் மீ அறிவான் கோலிவுட் மசாலா. ஜில் ஜங் ஜக் இந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும். நம்ம அதை பார்த்து நிறைய சொல்லிட்டு பண்ணி ஆகணும். இந்த படத்தை ஒரு சூப்பரான விஷயம் வந்துருக்குது, அதாவது யூஎஸ்எல வந்து 45 தேட்டரில் வந்து படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எல்லாம் கேட்டு செம்ம ஜாலியாக சாப்பிடுங்க. யூஎஸ் மக்களே உங்களுக்காக நாங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி எத்தோம்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீ இதை கேட்டு 45 தேட்டர் 45 தேட்டர்ஸ் ஆன் ஃப்ரைடே. ஓ மை காட் யூ சோ ஹாப்பி. இல்லை இந்த மாதிரி படம் ரிலீஸ் பண்ண அது
வந்து நம்ம சித்தார்த்த என்ன சொல்லிக்கிறாங்க, அது கமர்ஷியல் காமெடி படம் அப்படின்னு சொல்லிருக்காது. நாங்கள் 3 மணி நேரம் அந்த படம் வந்து எடுக்கலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம், வேணாம் வேணாம் சொல்லி 2 மணி நேரத்தி அது மிச்சம் சொச்சோம் அப்படி அது படம் எடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து செம்ம காமெடியாக இருக்கும், காமெடிக்கும் கேரண்டி நாங்கள், நீங்கள் டிக்கெட்டு மட்டும் எடுங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சித்தார்த்த சொல்லிக்கிறாரு. கண்டிப்பாக அந்த படம் தேட்டரில் போய் பார்க்கணும். செம்ம சென்சேஷனில் கிரியேட் பண்ணுறாங்கப்பா, என்னன்னே தெரியல இந்த படத்தை பற்றி. அப்படியே ஒரு கலர்ஃபுல்லாக கலரே ஒரு வித்தியாசமாக எடுத்துருக்காங்க படத்தில். அப்புறம் அது அந்த ட்ராவலிங் அந்த அப்படியே ஒரு ஃபயரிங் டிஷும் 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 அப்படின்னு சண்டை போகிறது என்னவோ, அது ஏதோ அது நம்ம சித்தத்தோட ஒரு புது லாங்குவேஜ் வரை கண்டுபிடிச்சிருக்காரு போல இருக்காது. அப்படியே ஒரு ஸ்லோக்கல் ஆஃப் ஸ்லாங் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் த கலர் ஆஃப் த டை இந்த ஏர் அப்படின்னு முடிச்சிருக்காரு. அண்ட் சித்தா சிவ ஷோ அப்படின்னு லிஃபித் பிளீ லவ்விங்லி அடி சொல்லிட்டு இருக்குது. அண்ணியும் பார்த்துக்க வச்சுக்காங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்டேடியம் வித் மீ ஆரியன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேங்க, அதே மாதிரி ஜப்பனுங்க வித் கோலிவுட் மசாலா. நல்ல தரமான 3 பாடு கேட்டதுக்கப்புறம் ஒன்று ஸ்டேடியம் பண்ணிக்கிறேன் யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேங்க, அதே மாதிரி ஜப்பனுங்க வித் மீ ஆரியன் கோலிவுட் மசாலா. இப்போ நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து 2.0 படத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வேலை பார்த்துருக்காரு. அது அதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சார் பார்த்தா தெரியுமா உங்களுக்கு, கபாலின்னு ஒரு படம் நடிச்சார். இப்போ அந்த படம் வந்து ரொம்ப சோகக்கடமையில் இருக்குது. அதை வந்து அதில் டீசர் ட்ரெய்லர்லாம் அப்படியே பயங்கரமாக காட்டினாங்க. இப்போ வந்து 2.0 படம் நடிச்சிருக்காங்க, அதில் அப்படியே எல்லாம் அங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க, இந்த படத்தை விட்டாங்க போல இருக்காங்க. அதனால இந்த படத்தை வந்து நாங்கள் வித்துட்டோம் அப்படின்றாங்க. ஓ மை காட், எங்கே வித்திங்க? யூஎஸ்ஏல வித்துட்டோம்ப்பா இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு இப்படி பண்ணிட்டீங்களே நீங்கள்? ஏன்னா நாங்கள் சிஜி ஒர்க்லாம் செம்மையாக பண்ணியிருக்கிறதுனால அங்கே தான்ப்பா எடுத்துப்பாங்க, ஹாலிவுட் படத்தில் தான் பார்த்ததும் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கோலிவுட்டில் இருக்கவங்களாம் ஹாலிவுட் டப்பிங் பண்ணி பார்க்குறதா அப்படின்னு சொல்லி கேட்குறது யூஎஸ் ஒபீனியன்லி அடி. அண்டு இப்போ உள்ள நேரம் ஓடி விளையாடு பாப்பா, நீ அடுத்த நியூஸ் பாப்பா அப்படின்றீங்க பார்த்தீங்களா? ஐயோ மை காட், டபுள் த நியூஸ் வந்துட்டுருக்குது. இந்த பிஏ உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்தியன் ஆஸ்கர் பேபி அப்படின்னு செல்ல மாலை இப்போது ஏ ரகுமான் அவரோட பையன் வந்து ஏஆர் அமன் அவர் வந்து பாட்டு பாடிடுறாரு. ஒரு டிபியூட்டில் டிபியூட் மியூவில் அவர் வந்து பாட்டு பாடிடுறேன் நினைக்கிறேன். கம்மிங் February 14 வந்து அது லான்ச் பண்ண போகிறாங்க. சூப்பர்ப்பா, ஏகரமானோட சன்னு இப்போ பாட்டு பாட போகிறாரா கண்ணு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான இந்த நியூஸ்லாம் கேட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கோலிவுட் மசாலாவில் செம்ம மசாலாலாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய மசாலா அப்படின்னு கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எப்பயுமே நீங்கள் கேட்டுங்கிறது யூஎஸ் தமிழ் எஃப்எம் அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள் வித் மீ ஹரி. அண்ட் இங்கே இப்போ 3 மணி நேரம் ஷோ முடிஞ்சதுனால நீ கிளம்புடா, என்ன 3 மணி நேரம் நீ பண்ண அப்படின்னு தெரியலப்பா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா? அதனால் உங்களுக்கான சூப்பரான ஆப்ஷன் வச்சுக்கிறோம். யூஎஸ் தமிழ் எஃப்எம் பேஜில் போயிட்டு நீங்கள் இந்த ஒரு ஷோலாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது, அப்புறம் வீடியோஸ்லாம் இருக்குதுப்பா, அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்து ஜாலியாக ஜாப் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து கிளம்புற டைம் வந்துச்சு. அண்ட் டாடா பாபாய், டேக் கேர், சி யூ டுமாரோ. சூப்பரான பாட்டு வருது, லாஸ்ட்டாக கூட உங்களை விட மாட்டேன்.